இறையன்பர்களுக்கு காலை வணக்கம் வாழ்க வளமுடன் உள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் வான்புகர் வள்ளூருடைய தெளிவுரையை பாருங்கள் செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அறச் செயலை போற்றி செய்ய வேண்டும் அதாவது நம்ம வாழ்க்கை பாதையில் போகிற வழிகளில் எந்த சூழலிலும் எந்த நேரத்திலும் அந்த அறத்தினுடைய செயல நம்ம செய்து கொண்டே போக வேண்டுமா ஏன்னா சில பார்ப்போம் நம்ம தான் பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம போகிற வழியில் வந்து ஒரு ஏழை இருக்கலாம் பசியால் துன்புற்றிருக்கலாம் அல்லது ஒருத்தர் மருத்துவ உதவிக்காக போராடி கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு ஒரு வாகனத்தில் போகிறாரு பஞ்சராகி ஒரு குழந்தையோட இருக்கலாம் அல்லது ஒரு நிறை மாத கர்ப்பிணி இருக்கலாம் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் பயணத்தில் பார்க்கும்போது தெரியுது இப்போ வாழ்க்கை என்பதே ஒரு பயணம் இந்த பயணம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள பயணம் தான் மனித வாழ்க்கையில் வந்து என்ன ரொம்ப மிக மிக அவசியமானது அழகானது உன்னதமானதுன்னு கேட்டால் நம்ம வாழ்க்கையில் பிறருக்கு என்ன செய்கிறோம் நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை செய்யணும் நன்மைகள்னாவே நம்ம என்ன பண்ணுங்க ஒருத்தருக்கு வந்து செய்ய வேண்டிய காரியங்களில் அறத்தினுடைய வழியில் செய்ய வேண்டும் அப்போ வாழ்க்கை பயணத்தில் நாம் செல்லும்போது எந்த காரணத்தாலும் அறத்தை விடாமல் நம்முடைய அறச்செயல்களை போட்டி செய்தோமானால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இன்று மாத்திரமல்ல எல்லா நாளும் இனிமையாக இருக்கும் என்பதை அழகாக கூறியிருக்கின்றார் உள்ளும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் நன்றி வணக்கம் அறம் ஒளி சிவமயம் கோவிந்தன் அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க